அவர்கள் முழு நேரமா அந்த பணியில் இருக்காங்க. அவரோட இணைந்து வேறு சில தோழர்களும் முழு நேரமா அந்த பணியில் ஈடுபட்டு இருக்காங்க. இன்னும் பலர் வந்து பகுதி நேரமா ஜஸ்டிஸ் ஸ்ரீமதி என் கருத்தோட்டத்தில் அசைக்க முடியாத உறுதியோடு இருக்கிறோம். இப்போ இந்த கூட்டத்தில் நம்முடைய ஆதங்கம் பதவிகரிப்பு அதையெல்லாம் முன்வைத்து பேசிய நண்பர்களும் பிறரும் கூடுதலாக ட்ரையலில் வந்து என்னென்ன செய்திகள் சொல்லணும், நம்முடைய முகிலன் போன்றவர்கள் ட்ரையலில் வந்து பேசக்கூடிய செய்திகளை கூட ஒருபடி மேலே போய் சொன்னாங்க. ஐயா அவர்கள் எந்த ஊருக்கு போனாலும் சரி அங்க மக்களை கூட்டி ஒரு கலந்தாய்வு வந்து செய்வாங்க. இந்த கலந்தாய்வுடைய அடிப்படையே வந்து மக்களுடைய கருத்துக்களை உள்வாங்கிக்கிட்டு இந்த வழக்கு மன்ற போராட்டத்தையும் சரி ஸ்ரீமதிக்கு வந்து நீதி பெற வேண்டிய சூழலையும் உந்தித்தரணுங்கிறது தான் அடிப்படை நோக்கம். இன்னொன்னு, ஐயா அவர்கள் கிட்டத்தட்ட 50 ஆண்டுகளுக்கு மேலாக பாரதியார் சொல்றது மாதிரி பாதகம் செய்வரைக்கின்றார் பயங்குள்ள நாகார் பாப்பா மோதி மீந்து கூட பாப்பா அவர் முகத்தில் உமிழ்ந்து பாப்பாங்கல்ல, அதனுடைய அடிப்படையில மோதி மீதித்து முகத்தில் இருந்தா மட்டும் போகாது. இங்க கார்த்திக் புள்ள இருக்கிறாரு, சவுக்கு சங்கர் இருக்கிறாரு, நாம யானை வேட்டைக்கு போயிட்டு இருக்கோம். ஐயா தான் சொல்லுவாங்க முயலை நோக்கி பின்னால் ஓட முடியாது. இன்னைக்கு இந்த கூட்டத்தில் பாண்டித்திலேருந்து வந்த பார்வதி அம்மா, நம்ம கிருஷ்ணவேணி, இந்த தோழியர் எல்லாரும் சொன்ன கருத்தினுடைய அடிப்படையை நம்ம பார்க்கும் பொழுது நம்ம இங்கே இருக்கக்கூடிய இந்த அரங்கில் இருக்கக்கூடிய ஒரு 30 பேர் இருக்க பாருங்க, நாம இன்னைக்கு பல கோடி மக்களுடைய பிரதிநிதிகளாக உட்காந்துருக்கீங்க. நம்ம கருத்து தான் இன்னைக்கு வந்து மக்களுடைய கருத்து. இப்போ ஐயா சொன்னாங்க இல்லையா, ஊரப்பாக்கத்துலேருந்து நம்ம ஷேக் முகமது சொன்னார்ல, இந்த கருத்தானது பற்றி கொண்டு விட்டது. நீர் ஊத்த நெருப்புங்கிற சொல்ல நீங்க பயன்படுத்தினீங்க இல்லையா, நீர் ஊத்த நெருப்பா இருக்கு கலந்துகிட்டு இருக்கு என்பதை அரசு அதிகாரிகள் காவல்துறையினர் ஊடகத்துறை எல்லாரும் தெரியும். ஆனா இது எப்படியாவது திசை திருப்பமே அப்படிங்கிறது தான் ஐயா சொன்ன 3 கோடி. இவங்க நம்ம ரத்னேஜா சொன்னது மாதிரி இந்த கோடிகள் தொடர்பான கேடிகள் எல்லாம் அவங்க பார்த்தவங்க சட்ட போராட்டத்தில் வெல்வது என்பது இருக்கு பாருங்க, அது வந்து நம்மளை உண்டிலன் பண்ணிடும், காலம் கடந்த நிலையில போயிடும். கண்ணகி முருகேசன் கேசில் வந்து ஐயா சொன்னாங்க ஒரு கட்டத்தில் எங்க நம்ம தோற்றுடுவோமோ அப்படிங்கிற எண்ணம் கூட எனக்கு வந்ததுன்னாங்க. ஐயா 2003-2021 வரல அந்த வழக்கு நடந்திருக்கு, எங்க நம்ம இறந்து விடுவோம் நினைச்ச கட்டம் எவ்வளவு கடுமையா இருக்கும் நினைச்சு பாருங்க, துணிஞ்சு நின்று வெற்றிகள் இருக்காங்க. மேல உள்ள கேசு வழக்கு அப்படி கோகுல்தாஸ் வழக்கு கனக முருகேசன் வழக்கு இதெல்லாம் நம்ம சுட்டி சொல்வதற்கு காரணம் என்ன அப்படின்னு சொன்னோம்னா நம்முடைய தங்கை ஸ்ரீமதிக்கு நீதி வாங்க ஓய மாட்டோங்கிறது தான். யார் என்ன செய்யட்டும், ஒன்றிய அரசு இங்க இந்த மாநில அரசு எல்லா எதிர்கட்சிகளும் ஐயா வந்து தொடக்க உரையில் சொன்னாங்க, என்ன சொன்னாங்க, எல்லா எதிர்கட்சிகளும் எதிரும் புதிருமாக இருப்பது கூட தோற்றம் இருக்கிறதே தவிர எவனும் இந்த வழக்கில் வந்து எதிரும் புதிருமாக இல்லை, நிர்வாகத்தின் சார்பாக இருக்காங்கிறத தெளிவாக அடிச்சுக்கலாங்க. இது மக்களுக்கு தெரியும், அதை நம்ம நினைவூட்ட வேண்டிய தேவை இருக்கிறது. அதனால நிர்வாகம் என்ன குட்டி கர்மம் பண்ணாலும் சரி, என்ன எத்தனை திரைமறை வேலைகளை செஞ்சாலும் சரி, இப்போ 2 பேரை நான் குறிப்பாக குறிப்பிட விரும்புகிறேன். ஐயா ரத்தன ஐயா அவர்கள், அடுத்தது அம்மா செல்வி, இவங்க உறுதிப்பாடுகளும் நம்ம உட்காந்துருக்க மாட்டாங்க. இந்த அளவுக்கு அவங்க உறுதியாகனா நீங்கள் யாரும் நானே யாரு, அவங்க அவங்க வேலையை பார்த்துட்டு இருப்போம். ஆக இந்த உறுதிப்பாடு நம்ம இன்னைக்கு எல்லாருக்குமே வந்திருக்கு. நான் சொன்னேன் நாமெல்லாம் வந்து பல கோடி மக்களுடைய நிகராளிகளாக பிரதிநிதிகளாக இங்கே உட்காந்துருக்கோம். ஆக இப்போ நம்ம செய்ய வேண்டியது என்ன அப்படின்னு சொன்னோம்னா சுருக்கமாக ஒரே செய்தி தான். இப்போ வந்து பாரதி அம்மா இருக்கிறாங்க, மற்றவங்க இருக்காங்கன்னா அவங்கவுங்க இருக்கிற இடத்துல 10 பேர் 8 பேர் அவன் சரி ஒரு குழுமை கட்டுங்கள். திரும்ப திரும்ப ஐயா தான் சொல்கிறாங்க, முதல் கூட்டத்தில் அவர் என்ன சொன்னார் அப்படின்னு சொன்னோம்னா கருணாநிதியுடைய நீதி தண்டனை படத்தை பாருங்கன்னார்.
நீதி தண்டனைங்கிறது என்ன? நீதிக்காக வந்து பல நிலைகளில் வந்து படாத பாடுபடுவாங்க. ஒவ்வொரு கட்டத்திலுமே வந்து நம்ம கை நழுவி போய்கிட்டே இருக்கும். கடைசியில் அந்த வெற்றி எப்படி வருது அப்படின்னு சொன்னோம்னா, மக்கள் எண்ணிக்கையில் தான் வருது. அதுதான் நீதி தண்டனையுடைய ஒட்டுமொத்த கருத்து. அதை பாருங்க, பரப்புங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க ஐயா. அதை பாருங்க, பரப்புங்க. நீங்க கற்றுகின்ற குழுக்கள்ல வந்து அதை விவாதிங்க. இதை விடமாட்டோங்கிற செய்தி வந்து அரசுக்கும் அதிகாரிகளுக்கும் நிர்வாகத்துக்கும் போயிடுச்சு. அதுதான் நம்முடைய வெற்றி. அவங்க வந்து சில வெற்றிகளுக்கு வந்து அவங்க வந்து இது பிழைய வந்து நம்ம இதை தவிர்க்க முடியாம இருந்திருக்கலாம். ஆனா அவர்கள் பெறுகின்ற தற்காலிக வெற்றிகளாக தோன்றக்கூடிய சில செய்திகள் இருக்கு பாருங்க, அதெல்லாம் அவங்க தோல்வியை நோக்கி தான் போய் கொண்டிருக்கிறார்கள் என்பது அவர்களுக்கு தெரியும். ஏன் அப்படின்னு சொன்னோம்னா, அந்த அளவுக்கு சரியாக கட்டமைக்கப்பட்ட சட்ட குளிருக்கு. அது குறிப்பாக வந்து முகிலன் சொன்ன கருத்து வந்து மிக நல்ல கருத்து, அடிப்படையான கருத்து. அவர் சில செய்திகளை வந்து உள்வாங்கி தான் சொல்றாரு, வெளிப்படையாக சொல்லியிருக்காரு. ஆனால் சில செய்திகளை உள்வாங்கி சொல்றாரு, எல்லாத்தையும் முழுமையாக சொல்றாரு. என்ன சொல்றாருன்னு சொன்னோம்னா, நம்மளே உள்ள ஒற்றுமை வந்து வழக்கறிஞர் மட்டத்தில் மட்டுமல்லாமல், இன்னைக்கு மக்கள்லாம் ஒற்றுமையா இருக்கிறோம், வழக்கறிஞர் மட்டத்தில் அந்த பணியெடுத்து செய்கின்றவர் மட்டும் இருக்கணும் அப்படின்னு கூடுதலாக ஒருத்தர் சொன்னார். என்ன அப்படின்னு சொன்னா, எதுக்கு நான் அப்படி வச்சிருவீங்க அந்த கார்த்திக் பிள்ளை அப்படின்னு சொன்னாரு. கார்த்திக் பிள்ளை வந்து எரி கல் அவ்வளவுதான், ஆனா அவனை விட்டு வைக்க முடியாது. ஏன்னா ஆனா அது பிரதானம் கிடையாது. மக்கள் எல்லாம் சீர்றாங்க, என்ன சொல்றாங்க, அவன் தான் நமக்கு சப்போர்ட் பேசே அப்படின்னாங்க. ஆக இவங்க வந்து திசை தெரிந்த அம்பாக நம்முடைய ஐயா தலைமையில் போயிட்டு இருக்காங்க. பரஞ்சோதி நல்லா சொன்னாரு, நிறைய பழகி இருக்கிறதுனால சொல்றாரு, நான் ஐயா வழியில போவேன் அப்படிங்கிறாரு. அரசியல் இவங்களும் ஐயா வழியில போனவங்கன்னா எங்கே போனாலும் நமக்கு தெரியும், அது வேற விஷயம். ஆனால் இன்றைக்கு நான் வந்து மிக உறுதியாக ஆங்காங்கே நாம் இருக்கிற பகுதியில் வந்து சின்ன சின்ன கூட கட்டுங்க. இப்போ எங்கள் தரப்பு நம்ம என்ன பண்ணுறோம்னு சொன்னோம்னா, அரசு கல்லூரிகள், குறிப்பாக மகளிர் கல்லூரிகள், மற்றபடி வந்து சட்ட கல்லூரிகள் இங்கே வந்து இந்த அமைப்பு கட்டணும் அப்படின்னு விரும்புகிறோம். அதற்கான பணிகளை தொடங்க இருக்கிறோம். அதற்கான இங்கே இந்த தம்பி வளர்ந்து இருந்தார். என்ன தொடக்கத்தில் வந்து நம்ம சொன்னது மாதிரி இந்த கூட்டு இயக்கத்தை வளப்படுத்துறதுக்கு செய்யணும் அப்படின்னு அவங்க தரப்பில் செய்யும், அஞ்சு பேராக இருந்தாலும் சரி பத்து பேராக இருந்தாலும் சரி குழுவை கட்டுங்க. அதுதான் ஐயா திரும்ப திரும்ப சொன்னார். நன்றி.